உருக்கிய இளையராஜா இசை, இதயத்தை கணக்கச் செய்த வாளியின் வரிகள், பாடுவதை மறந்து அழுத எஸ் ஜானகி, இப்படிப்பட்ட பாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாடல் ரெக்கார்டிங் போது வாளியின் வரிகளால் பாடுவதை மறந்து பாடகி எஸ் ஜானகி அழுத பாட்டு குறித்து தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா பாடலாசிரியர்களில் தனக்கென்று தனி பாணியை வைத்திருப்பவர் வாலிப கவிஞர் வாலி. அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற பாடல்களை இயற்றுவதில் வல்லவர் வாலி. காதல், தத்துவம், ஏக்கம், சோகம், காமம், குத்துப்பாட்டு என எந்த சூழ்நிலைக்கும் பாடல்களை இயற்றி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் வாலி. தன் வரிகளால் ரசிகர்களை மயக்கும் வாலி பாடகி ஜானகி பாட முடியாமல் அழச் செய்த சம்பவம் நடந்துள்ளது. 1978 வெளியான திரைப்படம் அச்சாணி. காரைக்குடி நாராயணன் கதையில் உருவாகிய இந்த படத்தில் முத்துராமன், லட்சுமி ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர். இந்த படத்திற்கு இளையராஜா இசை அமைத்திருந்தார். பாடல்களை வாலி எழுதியிருந்தார். இந்த படத்தில் இடம்பெற்று மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற இயேசுவை பெறாமல் பெற்ற தாயாக மேரி மாதா இருந்தது போல இந்த படத்தின் கதாநாயகிக்கு காட்சிகள் அமைக்கப்பட்டு அந்த சூழலில் இந்த பாடல் இடம்பெறும். முன்னதாக இந்த பாடல் உருவான போது பல தடங்கல்கள் ஏற்பட்டது. பிரசாத் ஸ்டுடியோ பிஸியாக இருந்ததால் இளையராஜாவால் காலையில் இந்த பாடலில் ஒளிப்பதிவு செய்ய முடியவில்லை. எனவே வேறு ஒரு ஸ்டுடியோவுக்கு சென்றார். ஆனால் அங்கு சில கருவிகள் வேலை செய்யவில்லை. எனவே மதியம் மீண்டும் பிரசாத் ஸ்டுடியோ வந்து பாடலை ஒளிப்பதிவு செய்தனர். அப்படி ஒளிப்பதிவு செய்த போது ஸ்டுடியோவில் மியூசிக் கண்டக்டர் என ஒருவர் இருப்பார். அவர் கை அசைவுக்கு ஏற்ப கலைஞர்கள் இசையை வாசிக்க தொங்குவார்கள். ஆனால் இந்த பாடல் இசையில் மயங்கி அவர் கை காட்டவே இல்லை. இசைக்கலைஞர்கள் வாசிக்காததால் இளையராஜா என்ன ஆச்சு என கேட்டபோது டியூனில் என்னை மறந்துவிட்டேன் என சொன்னாராம். வரிகளும் என்னை ஏதோ செய்கிறது என சொல்லியிருக்கிறார். பின்னர் ஜானகியை ஆசுவாசப்படுத்தி சிறிது நேரம் கழித்து இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்து முடித்துள்ளனர். இதனிடையே இந்த பாடலை கேட்டுவிட்டு இதே மாதிரியான பாடல் எனக்கு வேண்டும் என இயக்குனர் ஆர். சுந்தரராஜன் இளையராஜாவிடம் கேட்டு அடம்பிடித்துள்ளார். அப்படி உருவான பாடல்தான்